அனைவருக்கும் வணக்கம். நான் சிரீஷ் பேசுகிறேன். பிஸ்தாவோட ப்ரெஸ் ஷோ முடிச்சுட்டு எல்லோரும் வந்திருக்கோம். பாசிட்டிவாக இருக்குது, ரிவ்யூஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது என்னோடய படம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மக்களாகிய உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம், முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி படம் பார்த்தா நிம்மதியாக வெளியில் போகிற மாதிரி இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கையில் பண்ணியிருக்கேன். எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா இப்போ படங்கள்லாம் வந்து நிறைய பேர் ஹீரோ வந்துட்டாரு, ஆனால் இப்போ சின்ன நடிகர் காமெடி நடிகர்களை வரமாட்டாங்களே, நீங்கள் எதோ அப்ரோச் பண்ணீங்களா, வர சொன்னீங்களா, இன்னும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ரெஷ் ஒர்க் பண்ணோம். எல்லாருமே அந்த கால் ஷீட் படத்துக்கே அப்படி தான் இருந்தது. கால் ஷீட் ப்ராப்ளம், எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால படத்துக்கே அப்பப்போ டைம் ஒதுக்கி ஒதுக்கி தான் வந்தாங்க. இப்போ அதுக்கு கொடுக்க முடியாத மாதிரி டைம் அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க, அதனால கொஞ்சம் கூப்பிட முடியல. தியேட்டர் லிஸ்ட் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 130 screens பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் எவ்வளோ ஃபினிஷ் பண்ணுறாங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒரு விதவை திடீர்னு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஒரு மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா, ஓப்பனாக சொல்லணும்னா, எனக்கு பாக்யராஜ் சார் பிடிக்கும். அவரோட ஃபீல், அவரோட படம் நான் நிறைய பார்ப்பேன். அது ஒரு ஃபீல் எனக்கு, அந்த ஒரு டச் இருக்கும். அவர் நிறைய விஷயங்கள் மாதிரி பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு டச் இருக்கும். இது கதைக்கும் கொஞ்சம் அப்படி வரும்போது ஒரு விஷயம் தேவைப்படுது, அதனால் வரும். அது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் வர்றது. அது முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் கால் சீட்டை வாங்கி லொக்கேஷனை பிடிச்சி நடிக்கிறதுக்கு ரொம்ப போகிறான். நாங்கள் ஃபுல் சிரீஷ் சாருடைய மொத்த இதுவும் பார்த்தீங்கன்னா, படம் விறுவிறுப்பான ஃபோட்டோகிராஃபி, நல்ல மியூசிக்கு, நல்ல எடிட்டிங்கு. மெட்ரோ படம் ஹிட்டுக்கு சார் ஒரு காரணம், அதாவது எடிட்டர், இதில் டைரக்டர். அப்படின்னா பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு சேஞ்ச், ஒரு வித்தியாசமான படம், போர் அடிக்காமல் ஒரு கலகலப்பான படம் பார்க்கணும்னா பிஸ்தா. பழைய பிஸ்தாவான்னு கேட்காதீங்க, இது ரொம்ப புது பிஸ்தா, ரொம்ப ரசிக்கக்கூடிய பிஸ்தா. உங்களுக்கெல்லாம் பிடிச்சது, நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் இந்தமாதிரி படங்கள் ஹிட்டாகும். படங்கள் நல்லா ஆகும்னா உங்களால் ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள், நிறையா கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. பொதுமக்கள் எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். என்ன, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் உங்களை வந்து. சந்தான சார் கூடயே பார்ப்போம். இப்போ சந்தான சார் கூடயே பார்க்கறதில்லையா? இல்லை இல்லை, இப்போ ரெண்டு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எப்படின்னா எல்லா கூடையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, பாருங்க, இந்த படத்தில் முழுக்க முழுக்க எனக்கு என் ஞான சம்பந்த சாரே ஆச்சரியப்பட, எனக்கு அப்பா வாழ்ந்தார். வித்தியாசமாக ஒன்று கேரக்டர், அது வந்து எல்லாருமே ரசித்தாங்க. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு கை கொடுத்தாங்க. அது காரணம் டைரக்டர் தான் முழுக்க முழுக்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சர்தார்னு ஒரு படம் தீபாவளிக்கு வருது, அதில் நல்ல படம் பண்ணி. கொடைன்னு ஒரு படம், ஃபுல்லாக காமெடி படங்கள் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். பிஸ்தா படம் வெற்றி அடைய உங்களோட சப்போர்ட் முழுக்க முழுக்க வேணும். நன்றி, வணக்கம். சார், இட் வாஸ் மை ட்ரீம் டு மேக் எ மூவி. பிஸ்தான் வந்து முதல்ல முடிவு பண்ண பிறகு நாங்கள் வந்து காமெடி ட்ராக் போகிறதா முதல்ல பிளான் பண்ணோம். ஸோ ரமேஷ் படம், இந்த படத்தை பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாரி தான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டும் ஒரு 4-5 பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். தரனுடைய 50th மூவி. ஸோ இந்த படத்தை தயவுசெய்து எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்றது தான் என்னோட விருப்பம். ஏன்னா தியேட்டரில் மக்கள் ரொம்ப கம்மியாகிட்டே வராங்க. ஸோ நீங்களும் வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்தீங்கன்னா தான் தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்த பிறகு தான் இந்த பிஸ்னஸ் வந்து நிலைக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். பிஸ்தா வந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுனால தான் நாங்கள் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து நாங்கள் படம் பண்ணணும். நிறைய பேர், 100 பேர் 200 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சிக்கிங்களேன் எல்லோரும் இதை நம்பியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். நிறைய வந்து உங்களுக்கு தெரியும், திருத்து விசிறி அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதே தியேட்டருக்கு போகிறவங்க போய் தான் இருக்காங்க. அதேமாதிரி டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்க பார்த்து தான் இருக்காங்க. ஸோ ஒரு இந்த தாழ்மான வேண்டுகோள் என்னென்னா, குடும்பத்தோடு நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்துடைய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஸோ இது உண்மையிலே ரமேஷ் பாரதியோட இஸ் ப்ரொடக்ஷன் லைக், அவர் வந்து நடந்து அவருடைய ட்ரீம் தான் இது. ஸோ அவருடைய வந்து ரைட் ஃபுல்லாக ரைட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படம் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிரீஷை பற்றி சொல்லணும் நான். சிரீஷ் பார்த்தி இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் படம் மெட்ரோ நடிச்சிருந்தார். யூ கேன் சீ இஸ் மெச்சூர்ட் திங்ஸ் இந்த இந்த மூவி. ஸோ தயவுசெய்து எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் சார். இப்போ ரிவ்யூ பண்ணுறதுலாம் தியேட்டரில் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து ரிவ்யூ வந்து பண்ணால் தான் அது பெரிய ஹிட்டே ஆகுது. இப்போ ப்ரொடியூசர் சைடு தியேட்டர் சைடு அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தாட் போகுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மூணு நாள் கழிச்சு அப்படின்னு சார் ரிவ்யூ பண்ணுறவங்க பண்ணி தான் சார் இருப்பாங்க. சரி, நமக்கு வந்து தியேட்டர் ஆடியன்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மூவி இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு மூவி வந்து டைரக்டர் பார்ப்பேன், இல்லைனா வந்து அதனுடைய கண்டென்ட் என்ன பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து ஃபேமிலியோட போய் தியேட்டரில் உட்காந்து இந்த என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல ஆடியன்ஸ். ஒருத்தர் வந்து இப்போ நான் ஒரு சீனில் நான் சிரிப்பேன், இன்னொரு சீனில் இன்னொருத்தர் சிரிப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த கூட்டத்தில் உட்காந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. டிவி இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, லைக் அமேசானில் வருது இல்லைங்களா ஓடிடி, அதுலேயும் போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்து தனியாக வந்து பார்த்துக்கோங்களேன், என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க, ஏதாவது சீன்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. சார் ஜாலியாக இருக்கும், இந்த கல்ச்சர் நமக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். தயவுசெய்து எல்லாரும் தியேட்டர் போய் படம் பார்க்கணுன்றது தான் நான் கேட்குறேன். நம்ம படத்தை மட்டும் இல்லை, எல்லா படத்தையும் இது வந்து இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க, எல்லாருக்கும் நல்லதுன்றதை என்னுடைய கருத்து. சார் டெஃபினட்டாக சார் ஓடிடி கண்டிப்பாக வரும் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தியேட்டரில் தானே ஆஸ் பர் த ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிடியில் வரும் சார். நீங்கள் படத்தை எல்லோரும் போயிட்டு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு சிரீஷ் வந்து நியூ ஆக்டர் ஆக்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் வந்து நீங்கள் எல்லாம் தியேட்டர் பார்த்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஆனஸ்ட்டாக உங்கள் என்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன படத்தில் பிடிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் பேஸில் நாங்கள் அடுத்த படத்துக்கு பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், உங்கள் சப்போர்ட் முக்கியம், ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுறதும் ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுங்க சார். ஸோ நாங்கள் வந்து அடுத்த படத்தில் மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச்.